வணக்கம். குருவர்களின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண்டரிபுர பயணத்தின் 9வது நாள். பிரம்மகிரியில கோதாவரி அணையை தரிசிச்சுட்டு இப்ப நம்ம திரையம்பகேஸ்வரர் இருந்து கீழே இறங்கி வந்திருக்க இடம், புராதனமான இடம், நம்ம பயன்படுத்துகின்ற ரூபாய் தாள்கள் அச்சிடக்கூடிய ஒரு நகரம். ஆமாங்க, நாசிக். இந்த நாசிக்ல 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா பிரசித்தி பெற்ற ஒன்று. அந்த கும்பமேளாவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். அகோரிகள்லாம் நிறைய பேர் கூடுவாங்க, ஒன்றாக கூடி அங்கே இருக்கக்கூடிய திருவேணி சங்கமத்தில் குளிப்பாங்க. இப்போ அது 2027 நடைபெற போகுது. அப்பேற்பட்ட கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் மொத்தம் போனோம். நாங்கள் போனது வெயில் காலத்தின் ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால சற்றே திருவேணி சங்கமத்தில் நீர் வரத்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அருணா, வருணா, கோதாவரி அணைன்னு மூணு பேர் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல பார்க்க தான் முடிஞ்சதை ஒழிய மனதார குளிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அமையலை. எனினும் பிரிதொரு காலத்தில் மழை காலங்களாக வந்து கண்டிப்பாக அந்த திருவேணி சங்கமத்தை நம்ம குளிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கிருந்து நாசிக்கல் புகழ்பெற்ற பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கூகுள் செல்லக்குட்டியோட உதவியோட. நாங்கள் போய் இறங்கின இடத்துலேருந்து பஞ்சவடிக்கு நம்ம நடந்து தான் போகணும். போகிற வழியில் இந்த விநாயகரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு கிச்சடி. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான அமைப்பில் கிச்சடி சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணா இன்னும் 2-3 தடவை தாங்கன்னு 3 தடவை வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கங்க. இப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு நாங்கள் போன இடம் கலாராம் கோயில். கலாராம் கோயில், இங்கே இருக்கக்கூடிய ராமர் கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால கலாராம் கோயில்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலாராம் கோயில் ஒரு கருப்பு வரலாற்றையும் கொண்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்ட வரலாற்றை சற்றே ஆராய்வோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலாராம் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் பேர் பஞ்சவடி. ராமர் தன்னுடைய 14 ஆண்டு வனவாசத்தின் போது ஆரம்ப காலகட்டங்களை இந்த இடத்துல தான் கழிச்சிருக்காரு. அதனால தான் இந்த திருக்கோயிலுக்குள்ள 14 படிகளை கடந்து நம்ம ராமரை பார்க்குற மாதிரியான அமைப்பு இருக்குது. நம்மளுடைய சின்னார் கோயில் போனோம்ல, சிவாலயம், அதுலேயே அலாவுதீன் கில்ஜி எத்தனை கைவேலையை காமிச்சிருப்பார். இந்த கோயில் புத்தம் புதுசாக இருக்குல்ல, ஏன்னா இது 1792 தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 9-11 நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட திருக்கோயிலெல்லாம் துருக்கியர் படையெடுப்பில் சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு அப்போ எந்த தெய்வ ரூபங்களை வணங்கி கொண்டிருந்தாங்களோ அதை வணங்கியவர்களே அப்படியே சுவாமியோட கோதாவரியில் விழுந்து நீரை மாய்த்து கொண்ட நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம்தான் மராட்டியர்களுடைய காலத்தில் 1792 ஒருத்தருக்கு கனவு வருது. இந்த கோதாவரி நதியில் ராமருடைய சிலை இருக்கிற மாதிரி அவர் தான் சர்தார் ரங்கராவ் ஓதேகா. இவர் தான் இந்த கோயிலை கட்டி அவருடைய அறிவுறுத்தலின்படி கோதாவரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ராமருடைய விக்கிரகத்தை சிலையை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வராங்க. அப்பேற்பட்ட இந்த வரலாறு எப்படி கருப்பு வரலாறாச்சு தெரியுமா? மதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு பாதை. அந்த பாதையில் யார் வேணாலும் பயணம் பண்ணலாம். அதை யாராவது தடுக்க முடியுமா? இங்கே தடுத்தாங்க. அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1930 1934 வரைக்கும் இந்த இடத்துல பெரும் போராட்டமே நடத்தினார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, இழைக்கப்பட்ட அநீதிக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு. அதாவது தலித் மக்கள், தலித் அப்படிங்கிறது மராட்டிய சொல். தலித் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்னு தமிழில் அர்த்தம். அப்படிப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளே வருவதற்கு தடையை விதித்தாங்க. அந்த தடையை எதிர்த்து உரிமைக்காக போராடுவோம்னு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் போராடி கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. சாதாரண போராட்டம் இல்லை, சத்தியாகிரக போராட்டம். வெள்ளக்காரவங்களை நம்ம நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு எப்படி சத்தியாகிரக முறையில் போராட்டம் பண்ணாங்களோ அதே போல் சொந்த நாட்டுக்குள்ள சொந்த மக்கள் அவங்க விரும்பக்கூடிய பாதையில் போகிற தடைகளை தகர்ப்பதற்காக சத்தியாகிரக முறையில் போராடி 4 வருஷத்துக்கு அப்புறம் போராட்டம் வென்று அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க. இந்த போராட்டத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கோயிலுக்குள்ளே வருவதற்கு போராடுனா கூட கலாராம் கோயில் போராட்டம் தான் பேசப்படுது. ஏன் தெரியுமா? சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய போர் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மன்னர்கள் அவங்கவுங்க சமஸ்தானத்தை காப்பாற்றுறதுக்காக வெள்ளக்காரனை எதிர்த்திருப்பாங்க. ஆனால் சிப்பாய் கழகம்,
அதுதான் முதன் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்கான முதல் போரே 1857 ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் இந்த கோயில் போராட்டம் கோயில்களுக்கு நுழைவதற்கான தடை எதிர்த்து பெரும் போராட்டமாக அன்றைக்கு நடைபெற்றது. ஏன்னா தொடர்ந்து 4 வருஷம் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, 144 தடை உத்தரவெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட போராட்டம் நடந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அம்பேத்கரை பற்றி பாபா சாஹேப்பை பற்றி யாராவது சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், புக்லையெல்லாம் படிச்சிருக்கேன். அதுக்கும் அவர் வாழ்ந்த இடத்துல அவர் போராடின இடத்துல நின்று அவருடைய உணர்வு நிலையிலிருந்து அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? அதனால் எனக்கு அவர் மேலே தனிப்பட்ட பெரிய மரியாதையை ஏற்படுத்திருச்சு இந்த கலாராம் டெம்பிள். அது மட்டுமா, இந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் அவர் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டார். 1935 நடந்த ஒரு சபை கூட்டத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம கோயிலுக்கு போகிறதுல வெற்றி அடைஞ்சிட்டோம், இதே மாதிரி சத்தியாகிரகத்தின் மூலம் நமக்கு மற்ற உரிமைகளை இந்த இந்துக்கள் தருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காருனா, சாதி பாகுபாட்டாலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த படித்துறை, அதாவது கோதாவரி படித்துறையில் இருக்கும்போது கூட எனக்கு அம்பேத்கர் ஞாபகம்தான். ஏன்னா அப்போல்லாம் தண்ணி எடுத்து கூட குடிக்க விட மாட்டாங்களாம். அப்போ எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். அதனால் அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவே என்னென்னா, ஒரு இந்துவாக பிறந்தது என் கையில் இல்லை, ஆனால் நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து 1935 முடிவெடுத்து 1956 அவர் புத்த மதத்துக்கு மதம் மாறிடுறாரு. கடவுள் இல்லைன்னு அவர் மறுக்கலை, புத்தருடைய கருத்துக்களை ஏற்று அவரோட சேர்ந்து 3,00,000 பேர் நாக்பூரில் ஒரே நாளில் புத்த மதத்துக்கு மாறிடுறாங்க. தலித் புத்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையே தோற்றுவிச்சாரு நம்ம பாபா சாஹேப். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இவங்களை மாதிரி நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேங்க, ஈஸி ஆஃப் வேலை இன்னும் ட்ராவல் பண்ணலை, இப்போ வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தெரியுமா, இவங்களெல்லாம் விட ஒருபடி மேலே பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால. ஆனால் எப்படி எதிர்கொள்கிறோம்? இறைவனின் பேரருள் பெரும் கருணையினால் ஏற்படுகின்ற இன்னலெல்லாம் எதிர்த்து போராடி வாழ்கிறோம். ஆன்மீகம் என்பது வாழ்வை துறப்பதென்று வாழ்வை பரிபூரண செய்யணும். அதுவும் எப்படி பரிபூரணம்? தெய்வீக பரிபூரணம் செய்து கொள்வது தான் உண்மையான ஆன்மீகம்னு ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார். அது மாதிரி தமிழ் கூறும் நல்லுலகம் கொடுத்த எத்தனை விதமான பத்ததிகள் இருக்குது தெரியுமா? பத்ததினா அருளாளர்கள் எழுதியது. புராணமெல்லாம் நிறையா பேர் மாறி மாறி கதையடித்து வச்சுருப்பாங்க. அந்த கட்டுக்கதையில் பத்ததிகள் ஆன்மீக அனுபவங்களை அழகாக எழுதிய தமிழ் பாக்கள் மூலமாக தான் நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த சந்தோஷத்தோட மனநிறைவோட அப்படியே வெளியே வந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. நாசிக் வீதியில் பழமையான ஊர், அப்படிப்பட்ட ஊரில் என்னுடைய தோழர் சண்முகர் அவருக்காக அழகாக ஒரு குட்டியாக ஒரு கோயிலை கட்டியிருந்தாங்க. இங்கே அவரோட பேர் என்ன தெரியுமா? கார்த்திக் சுவாமி. நம்ம ஊருக்காரவங்க தான் கோயிலை கட்டியிருக்காங்க. தமிழ் எழுத்தை பார்த்தவொன்னே ஒரே கொண்டாட்டம் தான். என்ன கோயில் நடசாத்தப்பட்டாச்சு. என்ன நாங்கள் போய் பார்க்கும்போது 2:30 இருக்கும், அதனால் அவரை உள்ளே போய் பார்க்க முடியல. வெளியிலிருந்து பார்த்துட்டு மயிலிறகெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த கடைக்காரவங்களெல்லாம் பார்த்தோம். கார்த்திக் சாமியை பற்றி நிறையாவே புகழ்ந்து தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட அழகான இந்த ஊரின் வீதிகளில் நிறைய நடந்தால் கூட புகைப்படம்லாம் எடுக்க முடியலை. அது என்னவோ அவ்வளோவா எடுக்கவே தோணலை. உங்களுக்கு இப்போ நிறைய விஷயம் நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி தான் மெர்ச் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கோயிலுக்கு போனோம். அது ஒரு பழமையான சிவாலயம், கபாலேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு எதுக்கு அம்பேத்கர் மதத்தை மாற்றிட்டாருன்னு. இந்த பழமையான கோயிலில் மக்களெல்லாம் பக்தியோட வழிபட்டால் கூட ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தேவ சபையில் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேருக்கும் தர்க்கம் நடக்குதாம். அந்த வாதத்தில் பிரம்மதேவர் பயங்கரமாக பேசுகிறாராம், விஷ்ணுவை கேவலப்படுத்துகிறாராம். ஆனால் விஷ்ணு பகவான் ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கார். ஆனால் சிவக்கொழுந்தை பேசும்பொழுது சிவக்கொழுந்துக்கு கோவம் வருதான். கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, பிரம்மனோட தலையை போய் கொய்துறாராம். கொய்த உடனே மற்ற தேவர்கள்லாம் சொல்கிறாங்களாம், இவ்வளவு நேரம் பெருமாளை திட்டிக்கிட்டு இருந்தார், அவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கார், ஆனால் இப்படி ரஜோகுணத்தில் இப்படி போய் பிரம்மதேவன் தலையை கொய்திட்டிங்களேன்னு சொல்ல சிவக்கொழுந்தே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே வந்துருச்சான். அந்த துக்கத்தில் பிரம்மகத்தி தோஷம் போகிறதுக்கு நேராக வடநாட்டுக்கு பயணம் பண்ணாராம்மா.
வடநாட்டுக்கு போனால் எங் தெளிவாகவே ஆக முடியலையா, தீர்வே கிடைக்கலையா. அதனால் திருப்பி தெற்கு பக்கம் வர்றான். அப்படி தெற்கு பக்கம் வரும்பொழுது ஒரு இடத்துல ஒரு நந்தியும் அதோட கண்ணும் பேசுதான் மாட்டு தொழுவத்தில். என்ன அப்படின்னா, நாளைக்கு நான் ஒருத்தனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுதான். ஏன்னா அவன் போன ஜென்மத்தில் எனக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தினா, அதனால் நான் அவனை கொல்ல போகிறேங்குதான். அப்போ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே, இந்த பொடு தான் இந்த பொடு தான் அது நான் சொல்கிற கதையை சொல்லிகிட்ருக்கு. இந்த மாதிரி அடுத்தவனை பழி வாங்கணும் தப்பு தானேன்னொன்னே அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தான் பிரம்மதேவர் பேசும் பொழுது சிவபெருமான் வந்து கோபப்பட்டு பண்ணார், அதனால் அவர் கஷ்டப்படுறாரு. ஆனால் நம்ம வந்து தெளிவாக நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு தீர்வையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் நந்தி போய் தேவதத்தன் அப்படிங்கிறவரை கொன்னுருது. கொன்ன உடனே நந்தி என்ன பண்ணியிருந்தேன்னா கருப்பாயிருது. கருப்பான நந்தியும் அது கண்ணுக்குட்டியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமகுண்டம், அதாவது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த பஞ்சவடிக்கு வந்தார்ன்னு சொன்னேன்ல, அவர் வந்து குளித்த அந்த இடத்துக்கு வரும்பொழுது அருணா வருணா கோதாவரி நதிகள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த நந்தியும் அது கண்ணு குளித்த உடனே தோஷமாக இருந்ததுனால அவங்க கருப்பாக இருந்திருக்காங்க. அந்த கருப்பு நிறம் மாறி வெள்ளையாக மாறிட்டாங்க. இதை பார்த்த சிவக்கொழுந்து, ஓ இதுதானா, நம்மளும் போய் கும்பிடுவோம்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, நேராக போய் அந்த திருவேணி சங்கமத்தில் ராமா அப்படின்னு நினச்சிட்டு குளிக்கிறாராம். குளித்து எந்திரிச்ச உடனே தேவர்கள்லாம் பூ மாறி பொழிகிறாங்களாம். அப்படி அவர் குளிப்பதற்கு தவம் பண்ணும் பொழுது இருந்த இடம்தான் இப்போ இருக்கிற இந்த கபாலீஸ்வரர் கோயிலாம். இந்த இடத்துல விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாராம், இப்படி தவம் பண்ணி ராமரை கும்பிட்டுருக்காருன்னு அவர் அவருக்கு ஒரு சிவலிங்கத்தை செய்கிறாராம். நந்தி இந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்னதுனால, நந்தி குருவாக இருக்கிறதுனால உலகத்துலேயே இந்த கோயிலில் தான் நந்தியே இல்லாத சிவன் கோயிலாம். எப்படி இருக்குது இந்த கதை? இந்த போர்டை நல்லா இங்கிலீஷில் எழுதி எத்தனை பேர் படித்து இதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியுமா, எல்லா ஊர்லேயும் அவன் ஊர் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க, இறைவனை தேடி ஒவ்வொரு தலங்களாக பயணம் பண்ணுறோமே, இந்த தலங்களின் பாக்கியம் தெரியும்ல. எங்கள் மாணிக்க வாசகர் கட்டின ஆவுடையார் கோயிலில் நந்தி கிடையாது. எங்கள் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயிலையும் மேலே நந்தி கிடையாது. ஓஹோ, இதுதான் புராணமா, 18 புராணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன கதையில் இந்த நந்தி கொன்னுச்சில தேவதத்தன், அவர் அந்தனர், அந்தரை கொன்னா பெரும் பாவமாக, அதனால தான் அதுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிச்சான். அதே போல் கருப்பு ரொம்ப மோசமானது, ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்படிதான் நிறப்பாகுபாடையும் சாதி பாகுபாடையும் காட்டுவாங்க போல. இது போல் புராணங்களில் நிறைய பாகுபாடை காமிச்சதுனால தான் அம்பேத்கர் மாதிரி பெரிய ஸ்காலர்லாம் இவங்களை இந்த மாதிரி விஷயங்களை படித்து நம்ம புரிஞ்சு நம்மளை உணர முடியாதுன்னு மதம் மாறிட்டாங்க போல. ராமேஸ்வரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி சிவபக்தனான ராவணனை கொன்ற பாவம் நீங்குவதற்காக பூஜை பண்ணியிருக்காரு. அவர் கருமை நிறம் உடையவர். அதே சமயம் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் பாருங்கள், எந்த பாகுபாடும் இல்லாமல் இருந்தார். வானர கூட்டம் உதவியோடு போர் செஞ்சுருக்காரு. எப்பேற்பட்ட ராமரை வழிபட்டும் கூட இன்றளவும் திருந்தாமல் சாதி பாகுபாடுகளை பார்த்து கொண்டிருப்பவர்களை என்னவென்று எடுத்துரைப்பது, நம்ம நம்ம வழியை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் அடுத்த திருத்தலத்துக்கு போயாச்சு. நம்ம முத முத ஒரு பிள்ளையரை பார்த்தோம்ல, பிரசாதம் கொடுத்தாங்கல்ல, அந்த கோயில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது நரோசங்கர் சிவாலயம். கோதாவரி நதிக்கரைக்கு அருகாமையில் அழகாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நரோகண்டா மணின்னு இதுக்கு பேர். முகலாயர்களுடைய ஆட்சி முடிவுக்கு பின்னாடி நம்ம பாரத தேசம் போர்ச்சுகீசியர்கள் ஆங்கிலேய படையெடுப்புன்னு படாத பாடு பட்டுட்டு இருந்தது. அப்போ மராட்டியர்கள் தான் தலை தூங்கி இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் பங்காற்றுனாங்க. அதில் ஒருத்தர் தான் பாஜிராவோ பேஷ்வா அப்படிங்கிற மராட்டி ஆட்சியாளர். அவருடைய ஆட்சியில் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிரான ஒரு போரில் வெற்றி பெற்று கிடைக்கப்பட்ட இந்த மணியை போரில் திறம்பட செயலாற்றிய நரோசங்கர் அப்படிங்கிறவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த மணியையும் இந்த கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த மணியோடைய தனிச்சிறப்பு என்னென்னா, இது அழகான பழமையான வெங்கல மணி. இந்த மணியை அடித்தோன்னா 5 கிலோமீட்டருக்கு சவுண்டு கேட்கணும்னா பார்த்துக்கோங்க.
அப்புறம் இந்த படித்துறை, இந்த மனிதர்களின் உயரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. மழை காலத்தில் கோதாவரி அன்னையின் வெள்ளம் பெருக்கெடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படித்தான் எப்படி இருக்காங்க, கோதாவரி அன்னை பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த மணி உயரத்துக்கு வருவாங்க. அதே போல் நாலு பக்கம் குடை இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டே ரெண்டு குடை தான் இருக்குது. மற்ற ரெண்டு குடையும் வெள்ளத்தில் அடித்து அப்படியே காணாமல் போயிருச்சு. இந்த கோயில் கூட எவ்வளவு செதல் அடைஞ்சிருக்கு தெரியுமா? இப்போ நாங்கள் போகும்போது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலுடைய கட்டடமைப்பே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் படித்துறையில் பக்கத்திலேயே திருக்கோயில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் ஆபத்து நிறைஞ்சதையும் இருக்குது. வாங்க, இந்த கொடைகளுக்கெல்லாம் கூட பேர் இருக்குது. இதுக்கு பேர் பரசதி, இல்லைன்னா மேகாதம்பரி அப்படின்னு அர்த்தமாக. இந்த கோயிலுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுதே இப்போ போர்டு வச்சுருக்காங்க, இந்த கோயில் சிதலம் அடைஞ்சிருக்கு, இதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு போர்டே வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா தண்ணியில் படாத பாடு பட்டதுனால முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிதலம் அடைஞ்சு அவங்க இப்போ சிமெண்ட் தூணால் சரி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் போகும்பொழுது பெருசாக கூட்டல்ல, ஆனால் கூட கோயிலில் குருக்கள் உட்கார்ந்துருந்தார். நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கட்டட அமைப்புடைய வியூ ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இதோடைய சிற்பங்கள்லாம் கூட ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. இவ்வளோ அழகாக சுவாமிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கல்ல. இந்த கோயில்கிட்ட தான் பார்க்கிங்கே இருக்குது. நம்ம அங்கே தான் காரை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போக முடியும். நம்ம முன்னாடி போன கோயில் எல்லாத்துக்குமே அந்தளவு பிரதானமாக இருக்குது இந்த திருக்கோயில். இந்த கோயில்கிட்ட நிறைய கடைகள் இருக்குது, விதவிதமான வழிபாட்டு முறையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய இந்த திருக்கோயிலில் கட்டடமைப்பு நம் கண்களை கவருதுன்னு சொன்னேன்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாயா கட்டட பாணியா. ஏன் மாயா கட்டட பாணின்னு சொல்கிறாங்கன்னா, இதுடைய சிற்ப அமைப்பு ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரணமாக இருக்குது. பிற கோயிலில் பார்க்காதபடி இந்த விமானத்தை பாருங்கள், எத்தனை சிற்பங்களை வச்சுருக்காங்கன்னு. சிற்பத்துடைய வடிவமைப்பு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவு சிதைஞ்சதுனால என்னால் உங்களுக்கு விளக்கம்லாம் கொடுக்க முடியல. நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்தளவு யாரும் விளக்கம் கொடுக்கல. ஆனால் யூகிக்க முடிஞ்சது என்னென்னா, இவங்களாம் வாத்திய கருவி வச்சு வாசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இவங்களாம் யோகினி அந்த மாதிரி தேவதைகள் அப்படி கூட இருக்கலாம். எதுவாக இருந்தால் என்ன, இறைவனை தரிசிக்கலாம். இறைவன் இங்கு சிவலிங்க திருமேனியில் மேற்கு பார்த்து காட்சி தராரு. ரொம்ப வித்தியாசமான கட்டட அமைப்பில், மாயாபாணி கட்டட அமைப்பில் அவரை தரிசிச்சுட்டு இப்போ நாங்கள் அவுரங்காபாத்தை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரா குகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான கிருஷ்ணேஸ்வர், கிருஷ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரொனவுன்ஸை வச்சுக்கலாம், கிருஷ்ணேஸ்வர் அருமையான இந்த சிவாலயத்துக்குள்ள புகைப்படம் எடுக்க அனுமதியே இல்லை. இறைவனை நம்ம உள்ளுக்குள்ளே போய் கருவறைக்குள்ளே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம், அவரை தொட்டு பூஜை பண்ணலாம். அப்பேற்பட்ட அழகான திருத்தலம் இது. ஒருவேளை இங்கே நிறைய போராட்டம் பண்ணதுனால தான் இன்னைக்கு கருவறைக்குள்ளே நம்ம எல்லாரையும் அலோ பண்ணுறாங்களோன்னு இப்போ எனக்கு தோணுது. இப்போ நான் சொன்ன எல்லா வரலாறும் கொஞ்சம் அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நிறைய தேடி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த திருத்தலத்தில் இறைவனை வணங்கி நாங்கள் அவுரங்காபாத்திலேயே தங்கி மறுநாள் காலையில் அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த காணொலியில் அந்த திருத்தலங்கள் பற்றிய பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.